அனுபராக் இயேசுவனிடத்தில் இந்த நியாயஸ்திரிகள் வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க மத்திய எழுத சுவிசேசம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் முப்பத்தி ஐந்தாவது வருஷம் முப்பத்தி ஏழு நாலில் இருந்து அவர் சதுசேயரை வாயடைத்தார் என்று பரிசெயர் கேள்விப்பட்டு அவரிடத்தில் கூடி வந்தார்கள் அவர்களில் நியாய சாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி போதுகிறே நியாயபிரமானத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டார் இந்த சதுசையர்களும் சரி நியாயஸ்திரிகள் சாஸ்திரிகளும் சரி வேதத்தை நன்கு அறிந்தவர்கள் வேதத்தை முழுமையாக அறிந்தவர்கள் அவருடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைன்னா அவர்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் அவர்கள் அதை பின்பற்றக்கூடியவர்களாக இல்லை ஆமில் இன்றைக்கும் கூட வேதத்தை தெரிந்திருப்பது பெரிதல்ல அநேக சீர்திருத்த மக்கள் டாக்டரின் ரொம்ப நல்லா தெரியும் அது தவறு அல்ல ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் அது நடைமுறையில் இல்லை என்றால் வேதமானது அவதமான காரியங்களை அங்கீகரிக்கவில்லை இந்த நியாயஸ்திரிகள் வேதத்தை அறிந்திருக்கா ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் அதேவர்கள் கடைபிடிக்க தவறி போனார்கள் அப்போ இயேசுவனிடத்தில் அவர்களுடைய பெரிய பிரச்சனை என்னென்னா வேதத்தை அறிந்ததே அவங்க வாழ்க்கையில் பெரிய காரியம் என்று எண்ணினார்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களோடு எப்பொழுதுமே போராட வேண்டியதாக தான் இருந்தது என்றைக்கும் கூட அருமையானலே இந்த வேதத்தை அறிந்திருக்கிறோம் டாக்டர்னு என்று சொல்லி நிறைய பேர் பேசுகிறாங்க சீர்திருத்த சபைகளிலும் கூட ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் அவருடைய வாழ்க்கையில் அநே சமயங்களில் அதை வெளிப்படுத்த தவறுவது மிகவும் வருத்தமான ஒரு காரியம் அப்போ அன்பு ராகேசு கேஸ் இந்த முழு வேதத்தை ரெண்டு காரியத்தில் அடக்கிட்டார் தேவனுடைய ஞானம் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஞானம் இந்த சதுசெயரும் பரிசெயரும் இந்த நியாயசாஸ்திரிகளும் கேட்ட கேள்விக்கே வேதத்தில் இருந்தே அவர் இந்த முழு வேதத்தையும் இதில் அடக்கிவிட்டார் தேவ ஞானம் எவ்வளோ பெருதுன்னு பாருங்க ஒருமுறை ஆண்டவராக வராக இயேசுவனிடத்தில் வந்து ராயனுக்கு வரி செலுத்துவது சரியா அப்படின்னு கேட்டாங்க அவங்க ஒருவேளை நினைச்சாங்க ராயனுக்கு நாம் வரி செலுத்த வேண்டியதில்லை கடவுளை தான் முதலாவது வைக்கணும் அப்படின்னு ஏசு சொல்லுவார் ஆனால் அதில் அவரை குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று எண்ணினார்கள் ஆனால் இயேசு சொன்னார் ராயனுக்குரியதை ராயனுக்குரியதே ராயனத்துக்கு ராயனுக்கு செலுத்த தேவனுக்குரியதை தேவனுக்கு நீ செலுத்த அமே நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாலுமே இந்த வேத புத்தகம் அழகாக கொடுக்கப்பட்ட சத்தியம் அடங்கியது ஆனால் இந்த ரெண்டு இந்த இத்தனை வேதமுமே இத்தனை அறுபத்தி ஆறு புத்தகங்களுமே அடங்கியிருக்கிற இந்த ரெண்டு வசனங்களை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றுவோமானால் இந்த வேதத்தையே முழுமையாக நாம் பின்பற்றுகிறவர்களாக இருப்போம் ரெண்டுமே நம்முடைய வாழ்க்கையில இல்லைன்னா வேதத்தையே நாம் புறக்கணிக்கவர்களாக இருப்போம் கிறிஸ்தவ வாழ்க்கையானது மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை ஆண்டவர் அவரிடத்தில் கேட்குறாரு போதுகரே நியாயப்பிரமானத்தில் முப்பத்தி ஆறில் எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான் இயேசு அவனை நோக்கி ஒரு முழு ஒரு தேவனாகிய கத்தரிடத்தில் ஒரு முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக இது முதலாம் பிரதான கற்பனை இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயபரமான முழுமையும் தீர்க்கரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார் தோல் பைபிளை அதுதான் அம்மாவில் உண்மையிலே ஆண்டு வரை நேசிக்கிறோமா என்னால் ஆண்டவரை முழு இருதயத்தோடு நேசிக்க முடிகிறதா முழு ஆத்துமாவோடு முழு மனதோடு ஆனால் இப்படி இந்த நாளில் நான் அந்த முதலாவது கற்பனையை தொடில ரெண்டாவது பக்கமாக வர்றேன் இதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாம் ஈக்குவலி இம்பார்ட்டன் சேம்ன்றர் அதாவது ஆண்டவரை நான் முழுத்தோடு முழு மனதோடு முழு சிந்தையோடு முழு பலத்தோடு லூக்கால் எழுத பார்க்கிறோம் நேசிப்பதைப் போலவே உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ன ஒரு அழகு ஆண்டவர் சொல்றார் பார்த்தீங்களா இந்த இடத்துல தேவன் இவ்விதமாய் சொல்லுகிற இந்த காரியத்தை எண்ணி பார்க்கும் பொழுது இதனுடைய வசனத்தின் ஆழத்தை பார்க்கும் பொழுது நீ உன்னை எப்படி நேசிக்கிற உன் குடும்பத்தை எப்படி நேசிக்கிற உன்னுடைய மக்களை எப்படி நேசிக்கிற அதே விதமாக மற்றவர்களையும் நேசிக்க வேண்டும் என்று வே ஒருவேளை நம்ம நினைக்கலாம் இது சாத்திய கூறுதானா இன்றைக்கு சபைகளில் சபை சபையாகவே இல்லைங்க சபைகளில் இன்றைக்கு காணப்படுகிறதெல்லாம் போட்டி பொறாமை பெருமை அன்பற்ற காரியம் ஒருவருக்காக ஒருவர் பரிதவிக்காத காரியம் இங்கே மற்ற இடங்களில் பார்க்கறத விட சபைகளில் இன்றைக்கு அதிகமாயிருக்கிறதுங்க ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் சபை என்பது அப்படியாக இருக்கும்படியாக அமைக்கவில்லை சபை ஆண்டவருடைய சபை இது நம்முடைய சபை உண்மைதான் ஆனால் ஆண்டருடைய சபை இது நமக்கு ஒரு பங்களிப்பை கொடுத்திருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையில் இந்த ரெண்டு கற்பனைகள் பிரதானமாக பின்பற்றப்பட வேண்டிய கற்பனைகள் என்னை போல நான் பிறனை நேசிப்பது நான் இன்றைக்கு முக்கியமாக ஒரு பகுதியை முக்கியப்படுத்தி வர்றதுனால என்னை நான் நம்ம யாராவது நரகத்துக்கு போகணும்னு நினைப்போமா எல்லாருமே மோட்சம் போகணும்னு விரும்புகிறது இயற்கையான ஒரு காரியம் எல்லாரும் ஒருவரும் கூட நரகத்துக்கு போகணும் நினைக்கக்கூடியவர்கள் ஒருவரும் இருக்க மாட்டாங்க போகணும் நம்முடைய ஆத்துமாவை அதான் சொல்றாரு நம்முடைய ஆத்மாவை நாம் எவ்விதமாக நேசிக்கிறோம் எப்படியாக மோட்சம் போகணும் அதே விதமாக மற்ற ஆத்துமாக்களையும் நான் நேசிப்பது தான் இந்த கட்டு நீர் கட்டளையினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது ஒன் பார்ட் ஆஃப் திஸ் கமான்மென்ட் நான் பரலோகம் போகிறேன் ஆனால் மற்றவர்களும் பரலோகம் வரணும் அம்மாலே உண்மையாலுமே இன்றைக்கு சுவி சபைகள் ஏறக்குறைய செயலற்று போய்விட்டது இப்போ நம்ம மத்தியில் கூட அவுட்ரீச் மற்ற காரியங்களெல்லாம் நிறைய சபைகள் ஏறக்குறைய இந்த கொரோனாவுக்கு பின்பாக பல அளவுகளில் பாதிக்கப்பட்டு அதனுடைய செயல்பாடு குறைந்துவிட்டது அப்போ இந்த தேவனுடைய வார்த்தையின் அளவுகளை நான் பின்பற்றுவதில் குறைவிட வேண்டிய அவசியம் இருக்கா இல்ல உண்மையாலுமே ஸ்பர்ஜன் சொல்கிறாரு நீ ஆண்டவருக்கு ஒரு ஆத்துமாவை ஆதாயம் பண்ணி பாரு அதில் இருக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே இருக்காது ஆமில் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே இல்லைங்க அவருடைய பணியில் இருப்பதைப் போல மிகுந்த சந்தோஷம் ஒன்றும் இல்லை அவருக்காக செய்யும்படியான காரியம் எல்லாமே அன்பின் பிரயாசம்தான் இதில் அதிகாரம் என்பதல்ல ஒரு ஆத்துமாயை பார்த்து அதிகாரத்தையோடு நீ இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் இன்றைக்கு முக்கியமாக அநேக சபைகள் போதகர்களுடைய கீழாக கட்டுப்பாட்டின் கீழாக இருக்கிற நிலைப்பாடுகளை இன்றைக்கு அதிகமாக பார்க்க முடிகிறது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால் ஒரு சகோதரன் அவர் ஒரு ரேடியோ மினிஸ்ட்ரி செய்கிறவர் அவர் நம்முடைய செய்திகளை அப்பப்போ போடுறவர் தான் ஆனால் கூட நம்முடைய செய்திகளை வாங்கி செல்ல வேண்டும் என்பதனாலே சென்னையிலேருந்து வந்து இங்கே நைட்டு ஒன்று இங்கே வந்து தங்கினார் ஒருவடு கூட என்ன பேசி கொண்டிருந்தேன் அப்போ அவர் சொன்னார் ஐயா சபைகளில் எல்லாமே இன்றைக்கு போட்டிகள் பொறாமைகள் போதகர்கள் மத்தியில் சண்டைகள் ஓ ஆத்துமாவை சபையிலிருந்து திருடுகிற காரியங்கள் எல்லாம் ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது சபைகளில் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுறதை விட்டுட்டு இங்கே இருக்கிறவர்களை அங்கே எழுத்து முடியாமல் அந்த மாதிரி காரியங்கள் ரொம்ப நடக்குது திடீர்னு இங்கே இருக்க அங்கே அங்கே இருக்கிறாங்க சபையாகவே இல்லை ஐயா போதகர்கள் அவர்கள் உண்மையான ஊழியத்தை செய்யலை ஆத்துமாக்களை பறித்து அவர்களுக்கு கவலில் அவர்களுக்கு வேண்டியது பணம் ஆகவே அவர்கள் ஒருவேளை நீங்கள் இதை செய்யலைன்னா பயமுறுத்தக்கூடிய பல காரியங்களை கொண்டு மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற காலகட்டமாக இது இருக்கிறது என்பதை குறித்து அவர் இடத்துல பேசிக்கொண்டிருந்தார் அம்மால் இன்றைக்கு நான் உண்மையாலுமே நான் பரலோகம் போகிறத போல மற்றவர்கள் பரலோகம் போகணும்னு வாஞ்சிக்கிறது தான் இந்த கட்டளையினுடைய வேதத்தினுடைய அடிப்படையை என்னை நான் நேசிக்கிறது போல பிறனை நேசிப்பது இந்த வேதம் அதை குறித்து என்ன சொல்லுகிறது இன்றைக்கு ஆத்தும் ஆதாயம் இல்லாமல் போச்சு ஆத்தும் ஆதாயம் என்பது அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு ஆவிக்குரிய கடமையாக கருதப்படுவதில்லைங்க அம்மையல்ல என்னுடைய வாலிப நாட்களில் இருந்து ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் ஆத்தும ஆதாயம் ஆண்டவருக்காக உழைக்கிறது இருக்கிற சந்தோஷம் அதில் இருக்கிற மகிழ்ச்சி அதில் இருக்கிற மேன்மையான சிலாக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாலுமே ஆண்டவருக்கென்று உழைப்போமானால் நம்முடைய சந்தோஷம் இரட்டிப்பாக இருக்கும் வேதம் சொல்லுகிறது நான் மற்றவர்களை நேசிக்க வேண்டும் அவருடைய ஆத்மாவை நேசிக்க வேண்டும் அவருடைய நிலையை குறித்து நான் பரிதவிக்க வேண்டும் நான் சமயத்தில் ஜெபிக்கிற ஆண்டுவரே ஒரு ஆத்மா அவனிடத்தில் வர முடியாது நீர் ஒருவனை இழுத்துக்கொள்ளாவிட்டால் அவர்களிடத்தில் வரமாட்டார்கள் சொல்கிறீங்க ஆண்டுவரே எவ்வளவுதான் சத்தியத்தை கேட்டாலும் அந்த ஆத்மாவில் நீங்கள் அந்த வெளிச்சத்தை கொடுக்கலன்னா நீங்கள் அந்த ஆத்மாவை எழுத்துக்கொள்ளலன்னா அந்த ஆத்மா வர முடியாதே ஆண்டவரே நீங்க நீங்கள் தான் எழுத்துக்கொள்ளணும் நீங்கள் தான் அந்த வெளிச்சத்தை கொடுக்கணும் நீங்கள் தான் ஆத்மாவோடைய கண்களை திறக்கணும் நீங்கள் தான் கத்தருக்குள்ளான அந்த மகிழ்ச்சிக்குரிய வழியில் அவங்களை வழிநடத்தணும் ஏன்னா மனிதன் விழுந்து போனவன் அவனால் வர முடியாது அவன் செத்து போயிட்டான் அவன் தன்னைத்தானே உயிர்ப்பித்துக் கொள்ள முடியாது நீங்கள் தான் உயிர்ப்பித்துக் கொள்ளணும் அம்மையால என்னுடைய வாழ்க்கையில் அநேக சமயங்களில் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் நமக்கு தெரியும் ஆனால் நம்ம செய்கிறதில்ல இது நம்முடைய இயலாமை பல சோர்வுகள் தளர்வுகள் பல காரியங்கள் அவ ஆனிடத்துல ஆனவரே அவரிடத்தில் ஒரு சத்தியத்தை சொன்னா கூட அவர்களால் முடியாது நீங்க தான் செய்யணும் அநேக சமயங்களில் போராடுகிறேன் ஜபிக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் கோரது ஜர ஏன்னா இது போல் தாத்துமாவினுடைய காரியம் ரொம்ப முக்கியமானதுங்க ஏன்னா இந்த உலக வாழ்க்கை என்பது முடிந்து முடிந்துவிடும் இந்த உலக வாழ்க்கையில் கூட ஆண்டவர் இல்லைன்னா ஒரு நிர்பந்தமான வாழ்க்கை தாங்களே இப்போ ஆண்டவர் இருக்கிறார்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில் நிர்பந்தமாக வாழ்வோமானால் அது எவ்வளோ பரிதாபமான ஒரு காரியம் இல்லையா உன்னுடைய ஆத்துமாவை போல பிறனுடைய ஆத்மாவை நேசிப்பது அவருடைய இக்கட்டு வாரங்களுக்காக ஆண்டுவரே ஆண்டுவராக இயேசு கிறிஸ்து திரளான மக்களை கண்ட பொழுது இருதம் இருதயம் மனம் உருகிறது அவங்க ஆண்டவர் அறிஞ்சவங்க இல்லை ஆண்டவருக்கு தெரியாதவங்க ஆனால் அவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது அவருடைய இருதயம் வந்து அங்கு மனது உருகுகிறதை நாம் பார்க்குறோம் ஆமாங்க அம்மையிலே அவருடைய மனது மெய்ப்பெனில்லாத ஆடுகளைப் போல இருக்கிறாங்களேன்னு மனது ஒரு ஆத்தும பாரம் ஆத்தும மன உருக்கம் உண்மையிலே நான் சொல்கிறேங்க ஆண்டவருக்காக நீங்கள் வாழ ஆரம்பிப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களுடைய காரியங்களை அழகாக கட்டுவாருங்க உடைய குடும்பத்தை கட்டுவார் உடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களும் அழகாக கட்டுவார் உடைய பிள்ளைகளின் காரியங்கள் ஆண்டவர் கட்டுவார் இன்றைக்கு ஆத்தும பாரம் என்பது அற்றுப்போய் விட்டது என்னுடைய வாழ்க்கையில பவுல் எவ்விதமாய் பார்க்கிறார் அம்மையால் இந்த சுவிசேஷம் என்பது என்ன வாட் இஸ் த காஸ்பல் இந்த சுவிசேஷம் என்பது ஒரு அசாதாரணமான காரியங்க இட் சேஞ்சஸ் த சோல் ஆஃப் அ மேன் ஒரு மனிதனுடைய ஆத்மாவை மாற்றுகிறது ஒரு ஆத்மா குணத்தை மாற்றுகிறது தன்மையை மாற்றுகிறது ஒரு மகிழ்ச்சி நிரம்பிய வாழ்க்கைக்குள்ளாக மாற்றப்படுகிற உன்னதமான வாழ்க்கைக்குள்ளாக கொண்டு செல்லுகிறது தேவனை அறிந்த ஒரு வாழ்க்கை இதையெல்லாம் கேட்கும் பொழுது நீங்க ஆராய்ந்து பார்க்கணும் ஆண்டவருக்குள்ள உண்மையா மகிழ்ச்சியா தான் நான் வாழறேனா டூ ஐ ஹாவ் ஆஃப் உண்மையாலுமே ஆண்டோட சந்தோஷம் எனக்குள்ள இருக்கா நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னா என்னுடைய வாழ்க்கையில் உண்மையாக ஆண்டவர் என்னை சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார உண்மையாலுமே என்னுடைய வாழ்க்கையில் கத்திரனை வழிநடத்துகிறார் என்ற விசுவாசம் இருக்கா உறுதிப்பாடு இருக்கா இல்லைன்னா ஆண்டவர் இடத்துல நீங்கள் வாங்க நீங்க இப்படி வாழ வேண்டிய அவசியம் இல்லை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு துயரத்திலும் துக்கத்திலும் வருத்தத்திலும் சஞ்சலத்திலும் டென்ஷன்லையும் வாழ வேண்டிய அவசியமே கிடையாது அப்போ ஏன் நீ அப்படி வாழற ஏன் அப்படி உடைய வாழ்க்கையில நீ காணப்படுகிற வாழ்க்கையில் நீ தேவன் பக்கமாக இன்னும் ஒப்புரவாகலையே இவ் நாட் டிகன் செல் வித் காட் தேவனிடத்தில் ஜீவனுள்ள தேவன் நீ கிறிஸ்துவன் என்று அழைத்துக் கொள்ளுகிறது பிறந்த முக்கியம் இல்லை கிறிஸ்துவனாக வாழுகிறது முக்கியம் இட் இஸ் நாட் இம்பார்டன்ட் ஐட் கால் யூஸ் பட் லிவ் ஆஸ் ஏ கிறிஸ்டியன் ஒரு துணிப்புள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை இருக்கு அவனுக்குள்ள ஆண்டவருக்குள்ளான சந்தோஷம் இருக்கா சமாதானம் இருக்கா வாழ்க்கை நிக்கட்டான நேரத்தில் துளி விடாமல் போன கத்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் அது மேலே என்னுடைய வாழ்க்கைய இப்படின்னு கழிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே பரலோக மோட்சங்கிறது ஒன்று ஆனா இந்த உலகத்தில் ஆண்டவருடைய வாழ்க்கையில் இருப்பாரானா உன்ன போல மகிழ்ச்சியான ஒருவரும் இருக்க முடியாது உன்னை போல இந்த வாழ்க்கையில தைரியமானவர் இருக்க முடியாது உன்னை போல வாழ்க்கையில உண்மையான ஒரு நம்பிக்கையோடு எதிர்கொள்ளுகிற ஒரு மனிதனாக யாருமே இருக்க முடியாது அப்போ உடைய வாழ்க்கையில இல்லைன்னா ஏன் வாய் அப்ப இந்த ஆண்டவர் உன்னுடைய ஆண்டவராக இல்லையா இந்த ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில செயல்படுகிறவராக இல்லையா இந்த ஆண்டவர் உடைய வாழ்க்கைகளை உனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்பதான உண்மையான தேவனாக செயல்படவில்லையா உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய குடும்பத்தை பிள்ளைகளை கத்தர் கட்டுவார் என்ற உண்மையான விதத்தில் சங்கீத கான் சொன்னமாக எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற என் தேவனாகிய கர்த்தர் என்று உன்னால சொல்ல முடியலையா சம்திங் ராங் உண்மையாக சொல்றேன் இது கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீ உடைய வாழ்க்கையில் சாட்சியாய் வாழுவது எப்படி நான் சாட்சியாய் வாழுவது நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை தெர் இஸ் நோ நீட் டு பிரிட்டன் நான் இங்கே புல்பேட்டில் நின்று நடிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க நான் நடிக்க வேண்டிய அவசியமில்லை என்னுடைய வாழ்க்கையில் என் தேவனுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிற காரியத்தை குறித்து பேசுவதற்கு நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் என்னை பார்த்துட்டு தான் இருக்கீங்க ஆகவே நான் மற்றவளை நேசிக்க முதலாவது என்னுடைய ஆத்மாவை குறித்து நான் நேசிக்கிறேன்னா என்னுடைய ஆத்மா வாழ்கிறதை போலன்னு சொல்லுது அருமையாளே என்னுடைய உள்ளான ஆத்மாவில் சமாதானம் இருக்கா சந்தோஷம் இருக்கா விடுதலை இருக்கா மகிழ்ச்சி இருக்கா இல்லைன்னா இஸ் த ரைட் டைம் டு கம் டு காட் தேவனிடத்தில் வர அருமையாள டாக்டர் நிறைய பேர்னா நிறைய சீர்துனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் நான் அஞ்சிலிருந்து இந்த சீர்திருத்த சத்தியத்தை அறிந்து வாழ்ந்து வருகிறேன் அன்றைக்கி இந்தியாவில் திரும்பி பார்க்கும் பொழுது எங்கேயுமே ஆள் இல்லைங்க தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கீழ்பாக்சாச்சு அவங்க கூட சில புத்தகங்கள் அந்த நாட்டில் மிஷினரிகள் எழுந்திருந்தாங்க அந்த சபையில் ஒன்றும் இல்லை இன்றைக்கி சீர்திருத்த சபைகள்னு சொல்லி கொண்டு பல சபைகள் எழும்பிருச்சு ஆனால் சரியான அளவில் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற வேத அறிவு நமக்கு போதாது வேத விசுவாசம் நமக்கு தேவை அதுதான் நமக்கு தேவை இந்த வேத சத்திய என்னுடைய வாழ்க்கையில் பாதிக்கலைன்னா இவர் கிறிஸ்துவே இல்லை நான் சேலஞ்ச் பண்றேன் உன் வாழ்க்கையை பாதிக்கலைன்னா இவர் இல்லை இவர் கடவுளுமே இல்லையே யாரை நம்புகிறேன் யாரை சார்ந்து வாழுகிறேன் இந்த கிறிஸ்து உண்மையானவர் இல்லையா என் வாழ்க்கையை அவர் பாதிக்கலையா என்னுடைய வாழ்க்கையை பாதிக்காத கிறிஸ்து கிறிஸ்துவும் அல்ல அவர் கடவுளும் இல்லை அவர் இன்றைக்கு பேச்சளவில் அதிகமாய் பேசுகிற சபைகளும் சீர்திருத்த சபைகளும் சாட்சி இல்லாத நில வாழ்ந்து கொண்டிருக்கிற பல ஊழியர்களும் எழும்பி சத்தியத்தை கரைபடுத்தி வருகிற ஒரு காலமாக இருக்கிறது தெரிஞ்சுக்கங்க ஆனா கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில இருந்தா என் ஆண்டு வரை நான் முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு முழு மனதோடு நான் நேசிப்பேன் என்னன்னா அதை விட எனக்கு இந்த உலகத்தில் மகிழ்ச்சி என்பது வேற இல்லை என்னைப்போல மற்றவளை நேசிக்க என்னால் முடியுமா முடியும் தேவாபியானம் எனக்குள்ளாக இருப்பாரானால் முடியும் அவதமாக இருப்பாரானால் அந்த சத்தியத்தின்படியாக வாழ்கிற வாழ்க்கையினுடைய இன்பம் எனக்குள்ளே இருக்கும் சந்தோஷம் எனக்குள்ளே இருக்கும் விடுதலை எனக்கு இருக்கும் தனக்கானவர்களில் பிறருக்கானவைகளை நோக்குவானாக மேலே கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு வெரி செல்ஃபிஷ் பணமாகட்டும் மற்றாகட்டும் காரணம் என்னென்ன ஆண்டவரை அறியாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அதான் நான் ஜபிக்கிற ஆண்டவரே உண்மை அறிய வேண்டிய பிரகாரமாக அறியாமல் வாழ்கிறாங்களே உண்மை அறிய வேண்டிய பிரகாரமாக தன்னுடைய வாழ்க்கையில் தெரியாமல் வாழ்ந்துட்டு இதுதான் நம்ம காட்டுகிறது அப்போ இந்த சுவிசேஷம் என்பது சாதாரணமான காரியம் இல்லை இந்த சுவிசேஷம் நீங்கள் பேர் நம்முடைய இந்த ரசிக்கப்படுவது என்றால் இந்த புத்தகத்தை வாசிக்கிறீங்க எனக்கு தெரியாது நேற்று ராத்திரி ஒரு டாக்டர் எங்களிடத்தில் ஒரு ஒரு திருப்பத்தூரில் அவர் ஒரு கிளினிக் வச்சுருக்கார் எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் தான் அவர் ஒரு பத்து மணிக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் பிரதர் நான் அந்த புத்தகத்தை ரெண்டாவது முறைப்போ படிச்சிட்ருக்கிறேன் என்ன இது ரொம்ப ஆழமானது மேலும் இன்றைக்கு சுவிசேஷம் பல இடங்களுக்கு செல்லுகிறது ஒவ்வொரு நாளுமே புதிய புதிய மக்கள் இந்த சுவிசேஷத்தை கேட்கும்படியான வழிமுறையை தேவ நமக்கு கொடுத்திருக்கிறார் எனக்குரிய நீங்க இப்ப நம்முடைய அந்த ஆன்லைன்ல த்ரீ மூவாயிரத்தி இருநூத்தி முப்பது பேர் கூட நம்மோடு கூட தொடர்பு கொண்டிருக்கிறார் த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சுவிசேஷத்தை மக்கள் உண்மையான விதத்தில் அறிந்து கொள்வது தான் அடிப்படையான முக்கிய காரியம் இந்த சுவிசேஷம் தான் உடைய வாழ்க்கையை மாற்றம் த காஸ்பல் ஏதோ வேதத்தை அறிஞ்சிருக்கிறேன் ஏதோ சில காரியங்கள் அறிஞ்சிருக்கிறாங்கிறதுல த காஸ்பல் சுவிசேஷம் இதுதான் போதிக்கப்பட வேண்டிய அவசியம் அதைத்தான் நம்ம அதிகமாய் போதிக்கிறோம் இன்னைக்கு நிறைய டாக்ட்ரின் எக்ஸ்பாசிட்ரி ப்ரீச்சிங்னு சொல்கிற பல சபைகளை நான் அறிந்திருக்கிறேன் எங்கேயும் அறிந்திருக்கிறேன் மேல் நாடுகளில் இருக்கும்போது நான் அறிஞ்சிருக்கிறேன் ஏன்னா எவ்வளோ ஆனால் அருமையாலே இந்த சுவிசேஷம் என்னை பாதிக்கலைன்னா அது மெய்யான சுவிசேஷமே அல்ல பவுல் இந்த சுவிசேஷத்தை குறித்து என்ன சொல்கிறார் பாருங்கள் அவர் என்ன சொல்கிறாரு வாட் இஸ் த காஸ்பல் வாட் இஸ் த சுவிசேஷ நற்செய்தி குட் நியூஸ் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த நற்செய்தியானது உனக்கு இனிப்பான ஒரு மாற்றத்தையும் விடுதலையும் கொடுக்கக்கூடிய தேவரிடத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிற அவருடைய சத்தியம் த ட்ரூத் இஸ் காட் இஸ் டு பியூட்டிஃபை யுவர் லைஃப் வாழ்க்கை அழகுபடுத்துறது உடைய வாழ்க்கையில் சந்தோஷப்படுத்துறது இந்த வாரம் முழுக்க நீங்கள் எப்படி இருந்தால் எனக்கு தெரியாதுங்க சந்தோஷமா இருந்தீங்களா ஐ வி பின் ஜாய்ஃபுல் இன் காட் அம்மையாலே உங்கள் இப்படியே வாழ நீங்க வேண்டிய அவசியம் இல்லை தட் இஸ் த குட் நியூஸ் அதுதான் நச்செய்தி நீ வருத்தத்தோடும் கஷ்டத்தோடும் சஞ்சலத்தோடும் வேதனையோடும் நம்பிக்கையின்மையோடும் பயத்தோடும் வாழ வேண்டிய அவசியம் இல்லை தெர் இஸ் நோ நீல் யூ கேன் லீவ் ஜாய்ஃபுல் ஐ சந்தோஷமாக வாழ முடியும் கத்திருக்குள்ள மகிழ்ச்சியாக வாழ முடியும் யூ கேன் பி ஹாவ் ஏ பர்பஸ்ஃபுல் லைஃப் உன் வாழ்க்கையை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ முடியும் எப்போ இந்த சுவிசேஷத்தை நீ சரியாக அறிஞ்சிட்டீனா வி த காஸ்பால் ப்ராப்பர்லி த த பவர் ஆஃப் லைஃப் இந்த வல்லமையுடைய வாழ்க்கையில் அனுபவிப்பை அறிந்திருந்தா சபை என்பது ஒரு அன்புக்குரிய ஒரு இடம் இங்கே பொறாமை போட்டிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க சபை என்பதில் இன்னைக்கு நிறைய பேக் பைட்டிங் காசிப் கோல் சொல்கிறது அது இது தேவையே இல்லையே என்ன ஒரு ஆத்மாவை பார்க்கும் பொழுது நான் நினைக்கும் பொழுது ஆண்டு வர ஐயோ அந்த ஆத்மாவில சந்தோஷம் இல்லை உங்களுக்காக நான் ஜபிக்கிறேன் அனிடத்தில் ஆண்டவரே அந்த சௌரணிய வாழ்க்கை அந்த சௌரணி வாழ்க்கை இந்த குடும்பத்தில் பார்க்கும்பொழுது எனக்கு சரியாக இன்னும் தெரியலையே ஆண்டவரே விட்டுடாதீங்க இந்த ஆத்துமாவை எழுத்துக்கொள்ளுங்கள் இந்த குடும்பத்தை கட்டுங்க இந்த குடும்பத்தின் காரியங்களை இந்த பிள்ளையுடைய காரியங்களை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளணும் மன உருக்கம் தேவைங்க கிறிஸ்து அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்துருக்கிறார் கோஸ்பல் என்பது என்ன ரோமருக்கு முன்னாவது அதிகாரத்தில் பவுல் ரோமர் ஒன்று பதினாறுல இருந்து பவுல் சொல்றாரு காஸ்பல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கிலும் விசுவாசிக்கிறவனவனோ அவனுக்கு ரட்சிப்புண்டாவதற்கு அது தேவ வேலனா இருக்கிறது பவர் ஆஃப் காட் அண்ட் டு சால்வேஷன் உடைய ரட்சிப்புக்கு த பவர் ஆஃப் காட் தேவன் கொடுத்திருக்கிற வல்லமை தாங்க சுவிசேஷம் காஸ்பல் இஸ் த பவர் ஆஃப் காட் ஆஸ் எங் மேன் ஒரு வாலிபனாக என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் அம்மாலே உங்க வாழ்க்கையில எவ்வளவு சொல்ல சொல்லியிருக்கிறேங்க நான் ஹாஸ்டலில் படிச்சிட்டு இருக்கும்போது ஐ வாஸ் ஆல் எல் ஆல்மோஸ்ட் தனி அப்போ ஆண்டவர் அறிஞ்சு கொண்டேன் என்னுடைய ஹாஸ்டலுக்கு அந்த ஆண்ட ஒரு லெப்ரஸி சானிட்டோரியம் ஏஷியாவிலே மிகப்பெரிய சானிட்டோரியம் இந்த சுவிசேஷத்தை கொடுக்கணுன்ற அந்த தாகத்தினால் ஒருவேளை என்னுடைய வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் பிக்சரில் நான் கொல்லிமலையில் நாங்கள் முத முத கட்டின கிளினிக் அந்த கட் போட்டிருக்கோம் பாருங்கள் தட் இஸ் தான் எங்களுடைய கிளினிக் அங்கே தான் நான் கிளினிக் என்னுடைய மருத்துவ பணியெல்லாம் செய்தேன் லெப்ரஸி பீப்புள் புண்ணு அழுகிட்ருக்குங்க எல்லாம் நீங்கள் உள்ளே நுழையவே முடியாது அந்த சானிட்டோரியத்துக்கு குற்ற கை இருக்காது இல்லை விரல் சூம்பி இருக்கும் காலெலாம் சூம்பி இருக்கும் பக்கத்துலேயே நாட முடியாது ஆனால் குச்சியை பிடிச்சிட்டு போயிட்டுருப்பாங்க சில ஆண்கள் சில பெண்கள் நான் அவங்களோட ஜாயின் பண்ணி பேசுவேன் ஆண்டுவரை பற்றி தெரியுங்களா உங்களுக்கு வார்டுக்கு போவேன் அவங்களிடத்தில் பேசுவேன் சத்தியத்தை சொல்லுவேன் ஐ நோ த பவர் ஆஃப் த காஸ்பா எல்லோருமே இல்லை இன்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் கத்துற அந்த மகிழ்ச்சியை இன்னைக்கு வரைக்கும் எடுத்து போடலை இருந்து ஏன்னா அந்த காஸ்பா சுவிசேஷம் அது மாத்திரமில்லை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானத்தில் காலையில் சேர்ச்சு சாய்ந்தரம் சேர்ச் மத்தியான நேரத்தில் அந்த குஷ்டோகிகள் கணவன் மனைவி அவங்க ரெண்டு பேருமே குஷ்டமாக இருந்து அவங்க கல்யாணம் பண்ணியிருப்பாங்க சிலரெல்லாம் நெகட்டிவாக இருக்கும் அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் அவங்க வீடெல்லாம் பார்த்திங்கன்னா வீடே இருக்காது சும்மா கீத்து கொட்டகை தான் போட்டிருக்கோம் அந்த கீத்து கொட்டகை தான் அந்த கீத்து கொட்டகை முன்னால் தான் கூட்டம் நடத்துவாங்க முப்பது பேர் முப்பத்தஞ்சு பேர் நடத்துவாங்க வருவாங்க ஃபெய்த்ஃபுல்லாக ஒவ்வொரு வாரமும் நானும் சில சகோதர நினை வருவாங்க சுவிசேஷத்தை பிரசங்கித்தோம் சுவிசேஷம் மகா பெரிய வல்லமை உள்ளதுங்க அம்மே என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் தேவன் வழிநடத்தி வந்த இந்த பாதையெல்லாம் என்ன பார்க்கும் பொழுது தேவன் தான் இதை வழிநடத்தி இருக்காருன்னு இன்னைக்கு நான் திட்டமாக சொல்ல முடியும் உடைய வாழ்க்கையை தேவனிடத்துல நீ உண்மையாக ஒப்புக்கொடு அடுவரே இன்னும் என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை ஏன் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை ஏன் நல்ல அமைதியாக இருக்க முடியல ஏன் டென்ஷன் ஆகிறேன் பயம் ஏன் குழப்பம் அமையலே ஆண்டவரிடத்தில் உன்னை முழுமையாக நொப்பு கொடுக்கணும் பவுல் சொல்கிறார் இதை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன் என்ன ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலன் அப்போ என்னுடைய வாழ்க்கையில் ஐ ஷுட் கேரி த காஸ்பல் ஒரு உமையான ஒரு கிருஷ்ணனுடைய வாழ்க்கையில் இந்த சுவிசேஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால ஆண்டு சொன்னார் கோவான் பிரீஷ் த காஸ்பல் சுவிசேஷத்தை பிரசங்கி ஏங்க அன்னைக்கெல்லாம் இந்த வெள்ளக்காரங்களெல்லாம் இங்கே வந்து அப்போல்லாம் நம்ம பார்பேரியன்ஸ் மாதிரி வில்லியம் கேரி அங்கே கல்கட்டாவில் வந்து இறங்கும் இறங்கும்பொழுதெல்லாம் பார்த்தா துணி கூட சரியா இல்லாத மனிதர்கள் தி பிரைஸ் த காஸ்பா அவங்களுடைய ஒரே நம்பிக்கை என்னன்னா இந்த மக்கள் மத்தியில் ஆண்டவர் சாட்சியை எழுப்புவார் காட் கன் ரைஸ் அப் சோர்ஸ் ஈவென் அமெங் திஸ் பேப்பர் நைப்போம் ஜெபிக்கும்பொழுது ஆண்ட இடத்தில் சொல்லுவா ஆண்டவரே நான் சத்தியமே அறியாத ஒரு நிலை எனக்கு என்னுடைய குடும்பம் சத்தியத்தை அறிந்த ஒரு குடும்பம் இல்லை எனக்கு சத்தியத்தின் வாசனைங்கிறது சுத்தமாக இல்லாத ஒரு மனுஷன் ஆனால் என்ன நீங்கள் சந்திக்கலையா என்ன நீங்கள் மாற்றலையா என்ன நீங்கள் விடுதலையாக்கலையா என்ன இன்னைக்கு ஆண்டுடைய கரத்தில் இருக்கிற ஒரு கருவியாக நீங்கள் உபயோகப்படுத்தலையா இப்போ ஏன் மற்றவர்களை சந்திக்க முடியாது ஏன் மற்றவர்களை மாற்ற முடியாது ஆகவே பல மக்களுக்காக தேவனை அறியாத மக்களுக்காக ஜபிக்கிறேன் வாழ்க்கையில் நீ ஒரு மையான விசுவாசியா இருந்த நீ சுவிசேஷத்தை சவந்த இதை நீ வந்து உடைய வாழ்க்கையில அங்கே வேதம் அடக்கி வைத்து மட்டும் உடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொஞ்சம் வெளிச்சத்தை கொடுக்கலையா உனக்குன்னு ஆண்டவர் செஞ்ச நன்மை எதுவுமே இல்லையா நீ எப்பவுமே அவங்கள மேலே பார்த்துட்டு ஐயோ எனக்கு அது இல்லை இது இல்லை அது இல்லை இது இப்படியே நீ பேசி வாழ்ந்துட்டேன் உன்னை விட எத்தனை பேர் கீழே இருக்காங்க தெரியுமா நீ நான் காலையில் காஃபி குடிக்கும்போது நான் எப்போவுமே ஆண்டவரே வித் அ கிரேட்ஃபுல் ஹார்ட் ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு தாங்க எப்போவுமே ஃபஸ்ட்டு காஃபியை நான் குடிப்பேன் அதை சுவைச்சு குடிப்பேன் எப்போவுமே நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் ஏன்னா எழுந்ததுலேருந்து என்னுடைய ஆண்டவரோடு தான் என்னுடைய உறவாடுதல் ஏன்னா இது கூட இல்லாத எத்தனையோ பேர் இருக்காங்க எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கீங்க எனக்கு நல்ல உடையை கொடுத்தீங்க ஆனால் எத்தனையோ பேர் ஆண்டு வர பசியும் பட்டினியும் இன்றைக்கி எத்தனையோ பிள்ளைகளை பட்டினி போட்டு அழுது கொண்டிருக்கிற பெற்றோர்கள் எத்தனை பேர் இருக்காங்க மேற்கத்திய நாடுகள் அமெரிக்கா இங்கிலாந்து போன்ற நாடுகளில் அமைய இன்றைக்கு ஆண்டு உனக்கு எவ்வளோ அருமையான காரியங்களை கொடுத்துருக்கார்ல ஆனால் நீ முரும ஆண்டவர் கொடுத்த நன்மைகளை குறித்து நீ சந்தோஷமா இல்லையா போதும் என்ற மனதிலுடன் கூடிய உனக்கு ஆண்டவர் ஒன்றுமே செய்யலையா உனக்கு ஆண்டவர் செய்த காரியம் ஒன்றுமே இல்லையா எத்தனை காரியங்கள் ஆண்டு உனக்கு செய்த எத்தனையோ பேருக்கு இல்லாதத கீழே பாரு மேல பார்க்காத கீழே பார்க்க கத்துக்கொள் எவ்வளவு நன்மைகள் எத்தனை கிருபைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அம்மையாலே இந்த ஆண்டவரை அறிந்து வாழ்கிற வாழ்க்கை ஒரு நன்றியுள்ள உணர்வோடு வாழ்கிற வாழ்க்கை இந்த விடுதலை அனுபவித்து வாழ்கிற வாழ்க்கை மிக உன்னதமான ஒரு வாழ்க்கை நான் என்னுடைய வாழ்க்கையிலே விடுதலை அனுபவிச்சிருப்பேன்னா அதை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த ஆதாங்கம் அந்த பாரம் பவுல் சொல்றாரு சுவிசேஷத்தை பிரசங்கி இருந்தால் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் அம்மாலே அவர் சொல்றாரு இந்த சுவிசேஷத்தை நான் வெக்கப்பட மாட்டேன்னு சொல்கிறது மாத்திரமில்ல இது நான் பிரசங்கியாக இருந்தால் எனக்கு ஐயோ அப்படின்னா என்ன ஐ எம் கண்டெம்ட் எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்றீங்க எத்தனை பேரை சந்திக்கிறீங்க அட்லீஸ்ட் எ ஃபியூ வேர்ட் ஏசோபதி உன் ஆண்டவர் செய்த நன்மையை குறித்து உன் ஆண்டவர் எத்தனை காரியங்களை கொடுத்திருக்கார் இவ்வளோ உனக்கு எவ்வளோ நன்மைகளை செய்திருக்காரு ஆனால் நீ இல்லாத உன்னை பிடிச்சிக்கிட்டு நீ உடைய வாழ்க்கையில் சோர்ந்து உட்காந்துட்டு இருக்கிற இது பிசாசு உன்னுடைய சொந்த சுபாவம் கத்தர் கொடுத்துருக்கிற காரியங்களுக்கு நன்மையை கத்தையே உக்கத்தாவே ஸ்தோத்திரம் நான் இதுக்கு தகுதி இல்லை நான் தான் அடிக்கடி சொல்லுவேன் ஆண்டவரை இருக்கலாம் நான் தகுதி இல்லை ஆண்டவரை ஐ நாட் ஃபேட் எவ்வளோ காரியங்கள் செய்திருக்கீங்க ஒன்று ஒரு ஒன்பது பதினாறுல என்ன சொல்கிறாருங்க ஒன்று குருந்தர் ஒன்பது பதினாறில் அதாவது போல மற்றவளை நான் நேசிக்கணுன்னா நான் நிச்சயமாக இந்த காரியத்தில் யாரிடத்துல போய் சொல்லணும் ஒன்று குருந்தி ஒன்பது பதினாறில் சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை போராட்ட எனக்கு இடமில்லை அது என் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாக இருந்தால் என்ன கையோ நீ கடைசி ஆண்டவரை பற்றி யார்கிட்ட பேசியிருக்கிற யோசனை பண்ணிப்பார் வென்டி வினஸ் அபவுட் ஜீசஸ் எப்போ பேசியிருக்கேன்னு கேட்குறேன் ஒரு சின்ன தருணம் வந்தால் கூட நான் இந்த சாட்சியை குறித்து நான் எவ்வளோ சமயங்களை சொல்லியிருக்கேங்க எப்போ கடைசி ஆண்டோரை பற்றி உனக்கு எவ்வளோ செஞ்சிருக்காரு ஆனால் எப்போ கடைசி ஆண்டோரை பற்றி நீ பேசியிருக்கேன் கே நான் பிரசங்கி இதாக இருந்தால் ஐயோ அம்யான்லே சுவிசேஷம் த காஸ்பால் காஸ்பல் சேஞ்சஸ் மீ அண்ட் காஸ்பல் சேஞ்சஸ் மீ சச் ஐ சுட் நான் அதை பிரசங்கியாக இருந்தேன் எனக்கு ஐயோ நான் அடக்கி வைத்த மட்டும் எனக்கு ஐயோ என அருமையான காரியம் இல்லை ஒரு காலத்தில் என்னை போல வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மக்களை எல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டு முறை நான் ஒரு காலத்தில் இப்படி தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் இப்படி ஒரு மாற்றத்தை எனக்கு கொடுப்பீரே நான் இன்னி பார்த்தது கூட கிடையாது அருமையில வெறும் டாக்டரின் டாக்டர் பேசி பிரோஜன இல்லைங்க த காஸ்பல் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன் த கிரேட்டஸ்ட் டாக்டர் த காஸ்பல் காஸ்பல் டாக்டரின் வந்து உடைய வாழ்க்கையில் உன்னை பாதிக்கலைன்னா உன்னுடைய ஜப வாழ்க்கைக்கு அது ஆழமான பாதிப்பை ஏற்படுத்தலைன்னா அருமையில இந்த சீர்திருத்த சத்தியத்தை போல ஒரு ஜப வாழ்க்கைக்கு தூண்டக்கூடிய சத்தியம் வேற எதுவாக இருக்க முடியும்னு நான் கேட்குறேன் அத்துமாக்களை பார்க்கும் பொழுது நான் ஆண்டத்தை சொல்றேன் ஆண்டவரே அவங்களா மனம் திரும்ப முடியாது அவங்களா தங்களை மாற்றிக்கொள்ள முடியாத ஆண்டவரே நீர் கிரியை செய்யலைன்னா அவங்க வரமாட்டாங்களே நீங்க கிரியை செய்யணுமே பரலோகராஜ்யம் வெல்ல வந்த மன்னப்படுகிறதுன்னு சொல்லுது ஆண்டவரே ஆகவே கத்தாவே நீங்க எப்படியாவில் ரட்சிக்கணுமே அவளை விட்டுடாதீங்க ஆண்டவரே அவளுக்கு இறங்குங்க ஆண்டவரே ஒருவேளை அவங்க அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் அந்த நிலையை விட்டுடாதீங்க உண்மையிலேயே இந்த வெரி பவர்ஃபுல் இதை நிறைய பேர் சும்மா சில தங்களுக்கு சாதகமான விதத்தில் போதித்து கொண்டு அத்துமா ஆதாயம் இல்லையே நீ யோசனை பண்ணிப்பார் இவ்வளோ வருஷமா நீ வாழ்ந்துருக்கிற எத்தனை பேர் ஆண்டவருக்கு நீ ஆயத்தப்படுத்தி இருக்கிற இவ்வளோ வருஷமாக நீ உக்கிஸ்தவன் சொல்லியிருக்கிற உன்னால எத்தனை ஆத்துமாக்கள் ஆலயத்துக்கு வந்திருக்கிறாங்க சொல்லு உன் குடும்பத்தில் எத்தனை பேர் ஆலய ஆண்டவருக்கு நீ ஆயத்தப்படுத்தி இருக்கிற உன்னுடைய உறவினர்களை எத்தனை பேர் நீ ஆயத்தப்படுத்தி இருக்கிற சொல்லுங்க அங்க உன்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நடைமுறை வாழ்க்கையில அது வெளிப்படாதது அல்ல எத்தனை பேர் நீங்க மாத்தி எத்தனை பேர் உங்க மூலமாக ஆசீர்வாதம் அதுக்காக ஏங்கனா நீ அதுக்காக எண்ணுகிறதே இல்ல நம்ம பொழுது மேலே அது தவறு பவுல்ஸ்ல கிறிஸ்தின் சுவிசேஷத்தை பிரசங்கியாத என்றால் எனக்கு ஐயோ ஐயோ நான் انا আদম நான் தண்டனைக்கு பாத்திரன் நானு இது என் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது ஆனால் சுவிசேஷத்தை பிரசிங்கிறதுக்கு பாரம் இல்லை சந்தோஷமான ஒரு காரியம் மகிழ்ச்சியான ஒரு காரியம் அமேல நீ ஆண்டவருடைய சத்தியத்தை உன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக வெளிப்படுத்தும் பொழுது தான் உண்மையாக உடைய வாழ்க்கையை சரிபடுத்த ஆண்டவரே இந்த சுவிசேஷத்தை நான் சரியாக அறியலை இந்த தயசு இந்த புத்தகத்தை நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்கிறேன் எச்சிக்கப்படுவது என்றால் என்ன அந்த புத்தகத்தை பல முறையை நீங்கள் வாசிங்க இன்னொன்று சொல்கிறாரு ரோமர் கிழமை நிருபத்தில் ரோமர் ஒன்று பதினாலு பதினாறில் சொல்கிறாரு ரோமர் ஒன்று பதினாலு பதினாறு யாராவது வாசிங்க பதினாலு பதி பதினஞ்சு பதினாறு கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியா இருக்கிறேன் பிரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் பிரசங்கிக்க விரும்புகிறேன் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன் போதுங்க பாருங்க இந்த இடத்துல அவர் சொல்றாரு நான் நான் உனக்கு கடன் கொடுக்க வேண்டியிருக்கு ஒருத்தான் கடன் வாங்கிட்டா அவர் என்ன பார்த்தா ஐயோ அவருக்கு கடன் கொடுக்கணுமே ஐயோ அவருக்கு நான் சுவிசேஷ சொல்லலையே நான் நிறைய சமைச்சர் ஆண்டு வரை இந்த ஆலயத்தை கடந்து போகிற எத்தனையோ மக்கள் அதுமாதிரி நீ கடனாளி உன்னுடைய உறவினர்களுக்கு நீ கடனாளி உன்னுடைய குடும்ப மக்களுக்கு கடனாலே உனக்கு தெரிந்தவர்களுக்கு கடனாலேயே சுவிசேஷத்தை பிரசிங்க நீ கடன் பட்டிருக்கிறாய் கடன் வாங்கணுன்னு வரும்போது ஐயோ அவருக்கு கடன் கொடுக்கணுமே ஆப்ளிகேஷனை செய்ய வேண்டிய கடமை உண்டு அந்த மாதிரி பாரம் அதுதாங்க கிறிஸ்துவ வாழ்க்கை ஏதோ ஒன்று ஆலயத்துக்கு போகிறேன் வரேன் என்றதில்லைங்க நான் கடனாளியாக இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் ஆண்டவர் எத்தனையோ காரியங்களில் உயர் சின்ன வாலிபனாக இருந்த பொழுது இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் சுவிசேஷத்தை குறித்த பாதிப்பு இருக்கா உங்கள் வாழ்க்கையில் காரணம் நீங்கள் இந்த காரியங்கள் எல்லாம் இல்லாததுனால பிசாசு உங்களை உங்களுடைய ஒரு சுய பரிதாபத்தை உருவாக்கிடுறான் ஐயோ எனக்கு தானே இந்த பிரச்சனை ஏன் குடும்பத்தில் தானே இந்த பிரச்சனை என்னுடைய வாழ்க்கையில் தான் இப்படி பிரச்சனை சுய பரிதாபம் ஒரு பயங்கரமான பாவம் தெரியுங்களா செல்ஃப் பிட்டி பிசாசு எப்பவுமே உன்னை சுய பரிதாபம் பண்ண உனக்குத்தானே இப்படி ஆச்சு அவன் என்னுடைய வாழ்க்கையில் அந்த பத்து குஷ்டரோகி சுகமானாங்க அந்த ஒன்பது பேர் சுகமான ஒன்னா போயிட்டாங்க முடிஞ்சு போச்சு ஆனால் ஒரே ஒரு சமாரியன் வர்றான் அவன் வந்து ஆண்டோட பாத்துல பணிந்து ஆத்தமரட்சிப்பை பெற்று செல்கிறான் ஆத்தமரட்சிப்போடு அவன் போகிறாங்க எப்படி சந்திக்குமா தெரியாது எல்லாரும் எப்படி என்ன மாத்தினது இப்போ நான் திரும்பி பார்க்கும்பொழுது எப்படி நான் இந்த சுவிசேஷத்திட்ட வந்தேன் எனக்கு தெரியாது முழுமையாக எனக்கு தெரியாது நண்பன் சொன்னது உண்மை எப்படி என் ஆண்டவர் எழுத்தார் நான் சொல்ல வேண்டியது கடமை அம்மாலே என்னுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு சமாரியா ஸ்திரீக்காக சமாரியா பக்கம் போக மாட்டாங்க யூதர்கள் அந்த கிணற்றை போக்காந்து பேசுறாரு இயேசு ரட்ச இழந்து போனதை தேடி ரட்சிக்க வந்த தெய்வக்குமாரன் இவர் நீ உண்மையாக சொல்றங்க நீ ஆண்டவர் பக்கமாக வந்து ஆண்டவருக்காக வாழ்ந்து பாரு உன் குடும்பத்தை எப்படி ஆண்டவர் கற்றார் உன் பிள்ளைகள் வாழ்க்கை எப்படி கற்றார் உன்னுடைய காரியத்தை எப்படி கற்றார் பாருங்க நீங்க பாருங்க உண்மையா சொல்றங்க ஆண்டவரை நீங்கள் பற்றி முதலாவது வைக்க தவறு ஒரு நாளில் வர பிரச்சனை தான் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் நான் இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லணும் அந்த சானிட்டோரியத்தில் குஷ்டவகி ஹாஸ்பிட்டலில் ஒரு வாலிபனாக நான் போக வேண்டிய அவசியம் என்ன சொல்லுங்க சொல்றேன் ஆனால் அவளுக்கு சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்கணும் ஒரு வாலிபனாக நான் உங்களுக்கு கேட்குன்னு சொல்லியிருக்கேன் பல தோல்விகள் மத்தியில் அந்த சானிடோரியத்துக்கும் லேடிஸ் ஹாஸ்டலுக்கும் பக்கம் நடுவில் ஒரு சேரி இருந்தது காமராஜ் நகர் அது அந்த இடத்துல ஒவ்வொரு சுவிசேஷ கூட்டம் நடத்துவோம் அப்போ நானெல்லாம் எதாவது ஒரு சபையில் ஒரு உண்மையாக உழைத்த ஒரு வாலிபன் இப்போ அவர் சொல்லிடுவார் பிரதர் சொல்லிடுவார் இந்த மாதிரி இன்னைக்கு டேவிட் இந்த மாதிரி நம்ம நேரத்தில் கட்டுறோம் அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா பழைய சைக்கிள் பாய் கூட கிடையாது இந்த சாக்கு சோர் வடிக்கிற சாக்கை கட்டிக்கிட்டு பெட்டர் மார்க்ஸ் லைட்டை தூக்கிட்டு அந்த பழைய சைக்கிளை கிரீச் கிரீச் கிரீச்னு போவேன் உள் அன்றைக்கி பலர் நினச்சிருக்கலாம் பைத்தியகாரன் ஆனால் இன்றைக்கி நான் சொல்ல முடியும் என்னோடு இருந்த எத்தனையோ பேரை விட நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் விடுதலை இருக்கு என் வாழ்க்கையின் மூலமாக இன்றைக்கும் மாண்டவர் பல காரியங்களை செய்து வருகிறார் ஏன் அவருக்காக உழைக்க முடியாது அந்த உழைப்பு வீணே இல்லைங்க உழைப்பு வீணே இல்லை உடைய வாழ்க்கையில் அன்றைக்கெல்லாம் விதமாக சுவிசேஷத்துக்காக இந்த சத்தியத்துக்காக ஒரே ஒரு சமாரிய ஸ்திரியை நோக்கி போகிறதை பார்க்குறோம் அமே என்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்தவனுடைய அடிப்படை காரியம் என்னென்ன சுவிசேஷத்தை அறிந்திருப்பதும் சுவிசேஷத்தை போதிப்பதும் மற்றவர்களுக்கு ஃபண்டமெண்டல் திங் விச் காட் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் கிறிஸ்டியன் ஒரு கிறிஸ்தனத்திலிருந்து அடிப்படையாக தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா இந்த சுவிசேஷத்தின் அடிப்படையை அறிந்திருத்ததும் அதை சொல்லுவதும் அந்த வெரி பண்டமெண்டல் வாழ்க்கையில் மனிதனுடைய பிரச்சனை என்னங்க பாவம் தாங்க பிரச்சனை பாவம் தான் பிரச்சனை சுபாவம் தான் எனக்கு பிரச்சனை எனக்கு எதிரி யாரு நான் தான் உனக்கு எப்படிங்க வாழ முடியும் அ குடி பி எைல்ட் ஆஃப் கா சைல்ட் ஆஃப் ஜீசஸ் இல்லைங்க உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையே திராப்ளம் மீட்கப்படுகிறது எப்பவுமே என்னுடைய ஜபத்தில் அன்ற இடத்துல நான் ஜபி பாண்டுவரே என எப்படியெல்லாம் நீங்கள் தூக்கி எடுத்திருக்கீங்க நாற்பதா சங்கீத்துல அந்த பசங்க ஹாரிபிள் பிட் படுகொழியிலும் என்னை ஆண்டவர் எடுத்திருக்காருண்ணா உண்மையாக நான் சொல்கிறேங்க ஆண்டவர் மட்டும் என்னை இருந்திருப்பார் இருந்திருப்பாரா என்னுடைய வாழ்க்கை எப்படியோ போயிருக்கும் ஹாரிபிள் பிட் அண்ட் மைரி கிளை இப்போவும் ஆண்டு வப்படிதான் சொல்றேன் ஆண்டு வரேன் ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டு நான் சொல்கிறேன் எப்படி என்ன தூக்கி எடுத்தீங்க இந்த ஒரு மாற்றமில்லை ஒரு வாழ்க்கை ஒரு பேரும் எனக்கு கோடிக்கணக்காக பணம் இருந்தால் கூட இந்த சந்தோஷம் எனக்கு இல்லை இருக்காது ஆனால் சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கார் சமாதானத்தை கொடுத்துருக்கிறார் உனக்கு உண்மையான விதத்தில் அது இல்லை தேவனிடத்தில் வா ஆண்டவர் என் வாழ்க்கையில் காஸ்பல் இஸ் த ரூட் ஆஃப் ஆல் பிளெஸ்ஸிங்ஸ் சுவிசேஷத்தினுடைய ஆசிர்வாதத்துக்கெல்லாம் காஸ்பல் இந்த காஸ்பல் ஷுட் இன் ரியலி மேட் யூ டு பி டிரான்ஸ்ஃபார்ம் அதுதான் பாவிச்சு பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தே சூலகத்தில் வந்தார் அவர்கள் பிரதான பாவினா சுவிசேஷ பாருங்க இன்னைக்கு நான் வந்து ஒருவேளை நான் இப்போ இருக்கிற ஒரு பேர் சொல்கிறேன் நான் ஊழி சர்ச்சையை மூடிட்டால் கூட ஏன் வந்து மூடிட்டேன்னு என்கிட்ட கேட்க யாருக்குமே ரைட்டு கிடையாது ஓப்பனாகவே சொல்கிறேன் நோ ரைட் அதிக அதாவது அப்பா அதிகாரத்தோடு சொல்ல முடியாது ஏன் இட்ஸ் ஆல் த லவ் ஃபார் காட் தேவனுடைய தான் ஏன் கடுமையாக உழைக்கணும் ஏன் என்னை அப்படி கஷ்டப்படுத்தி வருத்தி உழைக்கணுமா இட்ஸ் ஆல் லேபர் ஆஃப் லவ் அன்பின் பிரயாசம் இரவு பகல் உழைக்க விரும்புகிறேன் நான் ஆண்டவருக்காக உழைக்க விரும்புகிறேன் அநேகர் ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள் அநேகருடைய ஆத்மா சந்திக்கப்படுகிறது அது பெரிய மகிழ்ச்சியான ஒரு காரியம் எனக்கு ஒரு காரியத்தை போட்டால் மூவாயிரத்தி இருநூறு பேர் இருநூற்று முப்பது பேருக்கு அது செய்தி போகுது நோட்டிபிகேஷன் போகுது ஒரு எல்லாம் படிக்கிறாங்கன்னு சொல்ல வரல பட் ரீச்சஸ் வாழ்க்கையில ஆண்டவருக்குன்னு உழைக்கிறது கெனஸ் அன்புதாங்க இந்த ஆண்டு வரை நேசிக்கிற அன்பு இந்த சுவிசேஷம் என்ன மாற்றியிருக்கு மற்றவர்களையும் மாற்றணும் அது இந்த கற்பனையில் பிரதானமான கற்பனை முழியத்தோட முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு ஆண்டு வரை அன்பு வருகிறது ரெண்டாவது மற்றவர் என்ன போல மற்றவளை நேசிக்கணும் நான் என்ன அழகுபடுத்தி என்ன இது பண்ண அதை பண்ண விரும்புகிறேன்னா அதை போலவே நான் மற்றவளை நேசி அவங்க ஆத்மாவை நான் நேசிக்கணும் இந்த சுவிசேஷத்தை பிரசிங்காக இருந்தால் ஐயோ ஏன்னா இது லேபர் ஆஃப் லா நீ எவ்வளோ கோடி பணம் சம்பளம் கொடுத்தா கூட இந்த உழைப்பு ஏங்கே எல்லாம் என்னுடைய பிள்ளைகள் மனைவிகள் எல்லாம் இழக்க கொடுத்து ஆண்டவருக்காக உழைத்து இந்த மண்ணில் மடித்தார்கள் ஏன் மடித்தாங்க அந்த கோத்தகிரியில் போய் சவர் சங்கர் அவருடைய அந்த பரியல் போனப்போ அந்த பரியலுக்கு பக்கத்துலேயே கோத்தகிரி எத்தனையோ மிஷினரிஸுடைய கல்லறை அவங்க பேர் போட்டு எத்தனையோ பேர் அந்த பகுதியில் வந்து உழைத்தவர்கள் கல்லறை அம்மையாலே அதை நான் யோசித்து பார்க்கும் பொழுது அடுவரே சுவிசேஷத்துக்காக இந்த மக்கள் வந்து உழைத்தார் நம்முடைய வாழ்க்கை ஒரு நாள் முடிந்துவிடும் இன்றைக்கும் நான் அந்த பிரதருடைய அந்த ஃபேஸை நான் எப்போவுமே யோசிச்சுப்பேன் எப்படியெல்லாம் ஒரு நல்ல தாளந்துள்ள ஒரு சகோதரி இப்படியெல்லாம் இருந்தது அதனுடைய வாழ்க்கையினுடைய முடிவு வருத்தமான ஒரு வேதனையான காரியம்தான் ஏன்னா மிக மிக வேதனையோடு மடிக்க வேண்டிய ஒரு மரணத்துக்குள்ளே கடந்து போனார் ஆனால் உண்மையாலுமே ஒரு போதக நான் அவரிடத்தில் விதத்தில் போய் க மறிக்கிறதுக்கு ஒரு இருபது நாளைக்கு முன்னால் தான் சொன்னேன் தேவனோடு ஒப்புறவாங்க பிரதர் உன்னுடைய வாழ்க்கை சரியாக இருக்கணும் அந்த மரணத்தை போய் அடக்கம் முன்னுவான் அன்றுமே அல்ல உன் வாழ்க்கை சுவிசேஷத்தின் அந்த பாதிப்புக்கு என்ன பதில் சொல்லுது நீ சுவிசேஷத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கியா இட்ஸ் எ காஸ்பல் குட் நியூஸ் ஒரு பா வாழ்க்கையில் உலர்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனுக்கு இதை போல நச்செய்தி வரணும் இல்லை த கிரேட்டஸ்ட் நியூஸ் இன் த வேர்ல்ட் இ காஸ்பல் இதை சுமந்து செல்லுகிறதைப் போல ஒரு மனுஷனுக்கு என்ன சிலாக்கியம் இருக்க முடியுங்க என்ன சிலாக்கியம் இருக்க முடியும் இல்லைங்க உடைய வாழ்க்கை யோசனை பண்ணிப்பார் அன்றத்தில் உன்னை ஒப்புக்கொடு அனுவர் இந்த சுவிசேஷம் என் வாழ்க்கையில பாதிச்சிருக்கா என் வாழ்க்கையில் உண்மையான சமாதானத்தோடு நான் மனசை தொட்டு சொல்லு நீ சந்தோஷமாக வாழ்கிறியா சமாதானமாக வாழ்கிறியா ஆண்டவனோடு கூட இருக்கிற என்ற உணர்வோடு வாழ்கிறியா மனசை தொட்டு சொல்லு ஆனால் அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை அதுதான் சுவிசேஷத்தினுடைய பாதிப்பினுடைய மாற்றத்தின் மகிமை பவர் ஆஃப் காட் என்று சேல்வை ஷர்மாவின் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு அண்டுவரே என்னுடைய வாழ்க்கையான இந்த சுவிசேஷத்துக்கு ஒப்புக் கொடுக்குறோம் ஐ மஸ்ட் பி டிரான்ஸ்ஃபார்ம் பை த கோஸ்பல் அண்ட் ஐ சுட் பி அ மெசஞ்சர் ஆஃப் திஸ் காஸ்பால் இந்த சுவிசேஷத்தினால் மாற்றப்பட்ட ஒரு மனிதனான நான் வாழணும் இந்த சுவிசேஷத்தை மற்ற இடத்துல எடுத்து செலுத்தினா வாழணும் வாழ்க்கையே அப்படி ஒப்புக் கொடுப்பியா ஜபிப்போம் அன்புள்ள ஆண்டு வரே த காஸ்பல் இஸ் த பவர் ஆஃப் காட் அண்ட் சால்வேஷன் நாங்கள் வெறுமையாக கேட்டு போறதெல்லாம் ஆண்டுவரே எங்கள் வாழ்க்கையை மாற்றாத சுவிசேஷம் அது சுவிசேஷமே அல்ல எங்கள் வாழ்க்கையை மாற்றாத தெய்வம் ஒரு தெய்வமே அல்ல ஒரு செத்துப்போன ஒரு கடவுள் இயேசு ஒரு செத்துப்போன கடவுளாக இருந்தால் நாங்கள் இப்படி ஆண்டு வரை நிர்பந்தமாய் வாழ வேண்டியது கண்டிப்பாக உண்மைதான் ஆனால் நீர் மறித்து போன தெய்வன் அல்ல யுவர் லிவிங் காட் எ காட் ஊ லிவ்ஸ் அண்ட் மேக்ஸ் எ மேன் டு லிவ் ஒரு ஜீவிக்கிற கடவுளும் ஒரு மனிதனை ஜீவிக்கிறவனாக மாற்றுகிற வல்லமை இடத்துல உண்டு த பவர் ஆஃப் த காஸ்பால் பால் ஆண்டு வரே இந்த சுவிசேஷத்தினுடைய வல்லமை என்னுடைய வாழ்க்கையை அனுபவிப்பதும் மற்றவர்களுக்கு இந்த வல்லமையை வெளிப்படுத்துவதுமே சுவிசேஷத்தினுடைய மேன்மை மகிமை என்னில் அன்பு கூறுவது போல மற்றவர்களை அன்பு கூற அப்பொழுது நிச்சயமாக என்னால் முடியும் இனி வாழ்க்கையில் கசப்பும் வெறுப்பும் கோபமும் பகையும் இருக்கும் பொழுது மற்றவர்களை விட நான் தான் நிர்பந்தமாக இருக்கிறேன் இட்ஸ் பாயில்ஸ் மை ஹாப்பினஸ் என்னுடைய சந்தோஷத்தையெல்லாம் அது அழித்து போகிறது என்னுடைய மகிழ்ச்சியெல்லாம் அதை எடுத்து போடுகிறதா ஆண்டு தேவா நீர் பேசும் ஒவ்வொரு உள்ளத்தோடு பேசும் ஆண்டவரே இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு இருதயத்தின் நிலை எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் அவங்க உள்ளத்தில் பேசலைன்னா ஆண்டவரே ஒரு இனிமையம் மாற்றம் ஏற்பட முடியாது நீங்கள் அவங்க உள்ளத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தலைன்னா அந்த இருதயமானது ஒரு காலம் ஆண்டவரை மாற்றமடைய முடியாது தேவனே நிறைவேற்றிவிடாத எங்கள் மத்தியில உயிர்மீழ்ச்சியை தாரும் எழுப்புதலை தாரும் சுவிசேஷத்தினுடைய வல்லமை அனுபவிக்கிறளாக சுவிசேஷத்தை சுமந்து செல்ல மாற்றும் ஆண்டுவரே தேவாவியானவரே எங்களை விட்டுவிடாதரும் இந்த சபையை ஒரு நோக்கத்தோடு இருக்கிறீர் ஒரு திட்டத்தோடு ஏற்படுத்தி இருக்கிறீர் இது வெறுமையான கட்டடமாக அல்ல ஜீவனுள்ள ஆத்துமாக்களாக நாங்கள் ஆண்டவருக்காக வாழும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்து விடுகிறோம் மன்னியும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தில் சமாதானம் இருக்கட்டும் அல்லது எந்த குடும்பத்தில் சமாதானம் இல்லையோ எந்த குடும்பத்தில் தேவனை குறித்து மெய்யான நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு வாழ்கிற அந்த வாழ்க்கையின் உறுதிப்பாடு இல்லையோ எந்த குடும்பத்தில் பயமும் சூழலும் மற்ற மாறி கொண்டிருக்கிற காரியங்கள் தங்களை குறித்து தன்னுடைய பிள்ளைகளை குறித்து மற்ற காரியங்களை குறித்து குழம்பி போயிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கா அந்த காலை ஜெபிக்கிறேன் விடுதலையாக்கு மாண்டு வர டெலிவர் தம் லாட் தேவா உம்முடைய நாமத்தினால அந்த வல்லமையினால அந்த காரியத்தை செய்தும் ஆண்டு வர பிசாசு எந்த குடும்பத்திலும் ஆளுகை செய்யக்கூடாது பிசாசு எந்த குடும்பத்திலும் சமாதான குறைவு ஏற்படுத்தக்கூடாது ஒரு நம்பிக்கையின்மை சோர்வு தளர்வு ஒருவருக்குள்ள இல்லாதபடி கெடுத்து போடும் மாற்றும் ஆண்டு வரேன் விடுதலை தாரும் சுவிசேஷம் விடுதலையாக்குகிறது இயேசுவை நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்